இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள சமூக அறிவியல் பாடம். அதில் வரலாற்று பகுதி பார்க்க போகிறோம். வரலாறுல நம்மளுக்கு வரலாறு என்றால் என்ன, இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன், வரலாறு என்றால் என்ன. இந்த பாடத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, வரலாறு என்றால் என்ன, வரலாறின் சிறப்பு, வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறைகள், பாறை ஓவியங்கள், வரலாறு மற்றும் வரலாறு ஆராய்ச்சிகள், அதோட முக்கியத்துவத்தை இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்றின் காலம் கொடுத்துருப்பாங்க. வரலாற்றின் காலம் வந்து எதில் கணக்கிடப்படுதுன்னா ஆண்டுகளில் கணக்கிடப்படுறாங்க. அது பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின். பொது ஆண்டுக்கு முன்கிறது கிமு, கிறிஸ்து பிறப்பிற்கு முன். பொது ஆண்டுங்கிறது கிபி, கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்படின்னு வரலாறு காலத்தை ஆண்டுகளில் வந்து சொல்கிறாங்க. வரலாறு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறுங்கிறதுக்கு கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறு அப்படிங்கிறது கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அதுலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு மீனிங் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். முன்னோர்கள், அதாவது வரலாறுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள், அவங்களுடைய வாழ்ந்த காலத்தையும் அவங்க வாழ்க்கை நிகழ்வையும் எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறோன்னா, அவங்க யூஸ் பண்ண கற்கருவிகளை வச்சு தான் நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். இங்கே வந்து கற்கருவிகள் செய்யப்பட்ட சில முக்கிய இடங்களை கொடுத்துருப்பாங்க. பழைய கற்காலத்துக்கு ஹன்சாகி பள்ளத்தாக்கு, பிம்பேட்கா, அத்திரம்பாக்கம். புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்க இடங்கள் வந்து பிரம்மகிரி, பையம்பள்ளி, செரண்ட், டாவோஜ்லி ஹாஸ்டிங், மாஹாரா, கோல்டிவா, புஜ்ரஹோம், மெஹர்கர். வெங்கல காலம் வந்து லோத்தல், இரும்பு காலம் வந்து ஆதிச்சநல்லூர், ஹெல்லூர். நாணயவியல், நாணயவியல்ங்கிறது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். நாணயவியல்ங்கிறது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். நம்ம முன்னோர்களோட வாழ்க்கையில் முக்கியமாக பங்கெடுத்துக்கிட்டது வந்து வேட்டையாடுதல். இப்போ பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத மலை பாறைகளிலும் குகை சுவர்களிலும் அந்த காலத்தில் ஓவியமாக தீட்டியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வேட்டையாடினாங்க, யாரெல்லாம் வேட்டைக்கு போனாங்க, வேட்டையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். வேட்டைக்கு போகும்போது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தங்களோட வர இயலாதவர்களுக்கு காட்டுறதுக்காகவும் சில நேரம் பொழுதுபோக்குக்காகவும் அந்த பாறை ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படி சொல்கிறாங்க. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இது தொல்லியல் அடையாளங்கள் வந்து கற்கருவிகள், புதை மடிவங்கள், பாறை ஓவியங்கள், அதிலிருந்து நம்ம வரலாற்றோட தரவுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வரலாறு தொடக்க காலம், அது புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாறுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். அதாவது வரலாற்றுக்கும் வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் புரோட்டோ ஹிஸ்ட்ரி, வரலாறு தொடக்க காலம். இந்த வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் வந்து நிறையா இருக்குது, ஆனால் அதோட பொருளை வந்து இன்னும் நம்மளால் அறிஞ்சிக்க முடியலை. ஸோ அப்போ வேட்டையாடுதலை வந்து தொழிலாக கொண்டிருந்த மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வந்து வாழலை. அவங்களுக்கு குகையில் அவங்க குகையில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கொடிய விலங்குகள், அது சிங்கம், புலி, அதெல்லாம் வந்து தாக்கிடும் அவங்கள. ஸோ அதனால் அவங்க நாயை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அது மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த விலங்குகளோட வருகையை கண்டுபிடிச்சு அது வந்து குறைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பார்த்து நாயை தான் ஃபஸ்ட்டு மனிதன் வந்து பழக்க ஆரம்பித்தான், வேட்டையாடவும் கூட வந்து கூட்டிகிட்டு போனான்.
கல்வெட்டியல், கல்வெட்டியல்னால் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. அது கல்வெட்டியல்னால் கல்வெட்டு இருக்கு பார்த்திங்களா, அதில் பதிவு செய்த செய்திகளை ஆராய்வதற்காக, அது ஆராய்ஞ்சு அது எந்த காலத்தில் உள்ளது, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற படிக்கிறது தான் கல்வெட்டியல். அப்புறம் தம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தம்மானா ஒரு பிராக்கிருத சொல், இது சமஸ்கிருதத்தில் இருந்து தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பொருள் வந்து அறநெறி. தம்மாங்கிறது ஒரு பிராக்கிருத சொல், இது சமஸ்கிருதத்தில் வந்து தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மாங்கிறதுக்கு பொருள் என்னென்னா அறநெறி. ஃபர்ஸ்ட் லெசனில் தெளிந்து தெரிவோம் அப்படிங்கிற பாட்டில் நம்மளுடைய அசோகரை பற்றி கொடுத்துருக்காங்க. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து அசோகர். இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் வந்து ஆசியாவிலேருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் வந்து பல உயிர்கள் அழிவதை பார்த்து போர் தொடுப்பதையே கைவிட்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக அவருடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு வந்து அவருடைய ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை தொடர்ந்த முதல் அரசர் வந்து இவர் தான். ஆனால் உலகத்திலேயே முதல் முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைச்சவரும் இவர் தான். இவர் உருவாக்கிய சாலையை தான் நம்ம இன்னுமே பயன்படுத்திக்கிட்டு வரோம் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம தேசிய கொடியில் உள்ள 24 ஆறுகால் சக்கரம் அசோகர் நிறுவிய சார்நாத் கட்ரூனில் உள்ள முத்திரையிலிருந்து தான் பெற்றிருக்கோம். 19 நூற்றாண்டு வரை அசோகரை பற்றி எந்த தகவலுமே வரலாறு பக்கங்களில் இல்லவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகாம் இவங்க மூணு பேரும் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் அசோகருடைய சிறப்பை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தன. சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் கூடிய அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து ஒரு நூலாக வெளியிட்டார். அந்த நூல் பேர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதுக்கப்புறம்தான் ஆய்வாளர்கள் வந்து அசோகருடைய பொற்கால ஆட்சியை செய்திகள்லாம் வெளியே வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள், நினைவு சின்னங்கள், செம்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயணக்குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள். இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வரலாறை வந்து கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிவங்கள் மற்றும் அகழாய்வு பொருட்கள் அதில் மூலம்தான் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தான் தொடக்க கால வரலாறு. முன்னோர்கள் வேட்டைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஃபஸ்ட்டு நாயை தான் பழக்கப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு வரலாற்றின் ஆதாரங்கள் தொல்பொருள் சான்றுகள், அதில் நாணயங்கள், தொல் கைத்திறன் பொருட்கள், நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள். தொல் கைத்திறன் பொருட்களுக்கு எக்ஸாம்பிள் பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள். நினைவு சின்னங்களுக்கு அரண்மனைகள், கோட்டை, கோயில்கள், ஸ்துபி, மடங்கள். கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா பாறை கல்வெட்டுகள், கோயில் சுவர் கல்வெட்டுகள், உலோகத்தூண், செம்பேடுகள். வரலாற்றின் ஆதாரங்களில் இன்னொன்று வந்து இலக்கிய சான்றுகள், அதில் மத சார்பற்ற இலக்கியம், மத சார்புள்ள இலக்கியம்னு ரெண்டு வகை கொடுத்துருக்காங்க. மத சார்பற்ற இலக்கியத்தில் காப்பியங்கள், பாடல்கள், வெளிநாட்டு பயணிக்குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள். மத சார்புள்ள இலக்கியம் இதிகாசம், பக்தி இலக்கியங்கள். இதிகாசங்கள் வந்து ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியங்கள் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஃபஸ்ட் லெசன் வந்து இதோட முடியுது.